நியூஸ் அண்ட் பியூஸ் பகுதியில் நம்ம பட்டியலிட்ட அந்த செய்திகளை பார்க்கலாம். நேற்றைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கறத பார்த்தோம். திமுகவினுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி சார்பில் நடத்தப்பட்ட நீட் எதிர்ப்பு உண்ணாவிரதம் என்பது மத்திய அரசையும் தமிழ்நாடு ஆளுநரை கண்டித்தும் நடத்தப்பட்ட அந்த உண்ணாவிரதம் என்பது மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. மிக குறிப்பாக மதுரையில் அதிமுக மாநாடு நடைபெற்றதால் மதுரையை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். சென்னையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டார். அதை நீர்வளத்துறை அமைச்சர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். அவர் தொடங்கி வைத்து பேசுகிற போது நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைத்தால் அதற்கான வெற்றி உதயநிதி ஸ்டாலினைத்தான் சேரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்களை தெரிவித்தார். அடுத்த தலைவராகும் தகுதியும் வாய்ப்பும் உதயநிதிக்கு இருப்பதாகவும் கூட உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைக்கும் போது அவர் பேசினார். நாள் முழுக்க அந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்றது. மாலையில் நிறைவுறும் போது நிறைவுரை ஆற்றினார் அமைச்சர் உதயநிதி. நிறைய கடுமையான விமர்சனங்களை தன்னுடைய உரையில் வைத்தார். இதுவரைக்கும் நீட் தேர்வு காரணமாக தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த மாணவர்களினுடைய அந்த மரணங்கள் என்பது தற்கொலை அல்ல, அது கொலை. அந்த கொலையில மத்திய அரசுக்கும் அதிமுகவுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பது மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் நீட் விலக்கு தொடர்பான மசோதாவில் தான் கையெழுத்திட மாட்டேன், நோ நெவர் எவர் என்று ஆளுநர் பேசியது தொடர்பாகவும் கடுமையான விமர்சனங்களை உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய உரையில் முன்வைத்தார். அதை சொல்வதற்கு ஆளுநராகி யார், அதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்விகளை எல்லாம் அவர் ஆளுநரை நோக்கி முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுங்கள், திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டனை நாங்கள் அந்த தொகுதியில் போட்டியிட வைக்கிறோம், உங்களுடைய சித்தாந்தங்களை சொல்லி நீங்கள் வாக்கு கேளுங்கள், மக்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை, சொல்லாடல்களை எல்லாம் உதயநிதி பயன்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் நீட் விலக்கு தொடர்பான ரகசியம் என்ன என்ன என்பது தொடர்பான கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ரகசியத்தை சொல்ற அப்படின்னு கூட சொன்னாரு. அது என்னன்னா, வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அரசிலிருந்து பாரதிய ஜனதாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு காங்கிரசுடனான அந்த கூட்டணி ஆட்சியை, இந்தியா கூட்டணி ஆட்சியை மத்தியில் கொண்டு வந்தால் நிச்சயமாக நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்று விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர் முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை நோக்கியும் கடுமையான விமர்சனங்களை உதயநிதி முன்வைத்தார். அதில் முக்கியமானது, பிரதமர் இந்த போராட்டம் மட்டுமல்ல, டெல்லியில் பிரதமர் இல்லத்திற்கு முன்பாக போராட்டம் நடத்தலாம், உங்க அமைப்பிலிருந்து இளைஞரணி நிர்வாகிகளை அனுப்புங்கள், ஒருவேளை அந்த போராட்டம் வெற்றி பெற்று நீட் தேர்விலிருந்து விலக்கு கிடைத்து விட்டால் அதற்கான முழுமையான கிரெடிட்டை நான் அதிமுகவுக்கே கொடுத்து விடுகிறேன் என்பது போன்ற கருத்துக்களையும் கூட உதயநிதி பேசினார். உண்ணாவிரத போராட்டம் தொடங்கக்கூடிய அதே நேரத்தில் முதலமைச்சர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அங்கும் நீட் தேர்வு தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். அதேபோன்று மாலை உண்ணாவிரத போராட்டம் முடிவடைந்ததற்கு பிறகாக ஒரு விரிவான அறிக்கை ஒன்றையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். அதிலும் கூட நீட் தேர்வுக்கான, அதாவது இந்த நீட் சுவர் என்பது விரைவில் உடைபடும், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும், மத்தியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று நீட் தேர்வை தமிழ்நாட்டிலிருந்து நிச்சயம் விலக்கு பெற்றே தீர்வோம் என்கிற ஒரு கருத்தை மிகவும் உறுதிபட முதலமைச்சரும் தெரிவித்திருக்கிறார். எனவே நேற்றைய நாளில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகளில் இந்த உண்ணாவிரதம் என்பது பார்க்கப்படுகிறது. அதில் உதயநிதியினுடைய பேச்சு பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சு தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக அவர் எழுப்பிய சவால்கள், கேள்விகள், விமர்சனங்கள் குறித்து பாஜக தரப்பில் கடுமையான எதிர்வினை எழுந்திருக்கிறது. அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்லாம் கூட பாஜக தரப்பிலிருந்து பேசியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிக முக்கியமான செய்தி. அது தேர்தல், எதிர்வரக்கூடிய தேர்தல்கள் நீட் ஒரு பிரதான பேசுபொருளாக இருக்கும் என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக நேற்றைய இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய